சாதி, சாதத்திலே பொரியல மோர் குழம்பெல்லாம் வச்சுட்டுமா? ஆ வைங்கம்மா. கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ரு. அம்மா, வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் உன்னை பிரிஞ்சிருக்க போகிறேண்டி. ரெண்டு நாள் வேலை தானம்மா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நான் வந்துடுவேன். உனக்கு அதெல்லாம் புரியாதுடி, நீ அவ்வளோ தூரம் தனியாக போகணும்ல, ஜாகிரதையா இரு. நாங்கள் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன். சரி, நான் வேணும் உன்ன பஸ் ஏற்ற வரட்டுமா? வேண்டாம்மா, 6:30 தானே பஸ்ஸு, இன்னும் டைம் இருக்கு, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாடா. ஆமா. என்னடா? சரி, நான் கூட வரேன், வா. அம்மா, நீ போம்மா. பஸ் ஏறினதும் ஃபோன் பண்ண. சரிம்மா. இன்னைக்கு அதே நம்பரா? உனக்கு எப்பவும் அதான் வரும். போ. குடுமா, சீட் நம்பர் 3. போய் உட்காருங்க. அவங்க சீட்ல உட்காருங்க, போங்க. உட்காரு. அண்ணா, ஏ டைம் ஆச்சு, எல்லாரும் வந்தாச்சா? அண்ணா, 46 சீட் தானே வந்திருக்கேன். 46 தானே வந்திருக்கேன். ரெண்டு டிக்கெட் கேன்சலு. அப்படியா? அதுக்கு பதிலாக பாலக்காட்டில் ரெண்டு பேர் ஏறிப்பாங்க. சரிண்ணா. ஹலோ ஷாதி. அம்மா, நான் பஸ் ஏறிட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஜாகிரதையா இரு. சரிம்மா. எல்லாம் நல்லபடியாக நடக்க நான் வேண்டிக்கிறேன்டா. ஆ சரி, இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நான் ஃபோன் பண்ணுறேன். சரிடா. சாந்தியோட லக்கி நம்பர் வந்துருச்சு. என்னடி சாந்தி லக்கி நம்பர்? என்னாச்சு? 2255. வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுவியா?
நீ என்ன விட்டு போயிட மாட்டல்ல. Hey, are you scared? I can't live without you. என் பேரண்ட்ஸ் US ல இருந்து வந்த உடனே நம்ம மேரேஜ். Apart from you, I can't think another girl in my life. நானும் அம்மாவும் மட்டுமே என்னோட உலகம். அதான் என்னோட ஃபேமிலி. கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் உன் மேலே உள்ள நம்பிக்கையும் உன் மேலே உள்ள லவ்வும் தான். ஹே, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் திஸ். சி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. என் அப்பாவும் அம்மாவும் யூஎஸ்லேருந்து வரட்டும், உன்னோட எல்லா டென்ஷனும் போயிடும். மேடம், சீட் நம்பர் என்ன? 2. அப்படியா? இதோ இதில் உட்காருங்க. அண்ணா 40. சார், நீங்கள் பின்னலாம் போங்க. சரிண்ணா. இனி கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் தானே? ஆமாண்ணா. ஷாதி. ஹலோம்மா. நீ இப்போ எந்த இடத்துல இருக்க? நான் இப்போ இது எந்த ஊர்? பாலக்காடு. அம்மா, பாலக்காடா? அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? இல்லைம்மா, எனக்கு என்னமோ தூக்கம் வரல. எப்போவுமே 9:30 மணிக்கெலாம் தூங்கிடுவீங்க. இப்போ மணி 10:30 ஆகுது. இனி இருந்தால் தலைவலி வந்துடும். நீ போய் படுத்து தூங்குமா. சரிடா. அங்கே போயிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேம்மா. சரி, மறந்துடாத. ம், சரி. குட் நைட்மா. குட் நைட். ஹலோ லக்ஷ்மிக்கா. ரேணுகா, நான் அவளை கூப்பிட்டப்போ அவள் பாலக்காடு தாண்டி போயிட்டுருக்கான்னு சொன்னான். எனக்கு என்னமோ மனசு படப்படங்குது. இதுதான் முதல் தடவை அவளை நான் தனியாக அனுப்புகிறேன். அக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. அவள் இன்டர்வியூ முடிஞ்சால் திரும்பி வந்துட போகிறா. இன்னுமா கண் முடிச்சிட்ருக்கீங்க? போய் படுத்து தூங்குங்க. அது இல்லை ரேணுகா, நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன்னா அவளை அடிக்கடி கூப்பிட முடியாதுல்ல. அதனால் நீ தான் அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும். சரிக்கா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். நீங்கள் தைரியமாக தூங்குங்க. சரி ரேணுகா. வைக்கட்டுமா? என்ன பிரச்சனை? எனக்கும் அப்படிதான் தோணுது. நினைக்கும் போதே பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு ராகுல்,
அன்னைக்கு நீ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டியா? சாதிகா, பி கூல். ஏன் மெச்சூரிட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? See, it's not a big deal. It is all taken care of. Precautions தான் எடுத்தாச்சுல்ல. So, just relax. No worries. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஷாதி, See, listen. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. Have faith in me, ஷாதிகா. நம்ம போய் டாக்டர் பார்க்கலாமா? ஏய், உனக்கு நான் இருக்கேன், நான் இருக்கேன். நாளைக்கு நம்ம டாக்டர் பார்ப்போம். ப்ராமிஸ் ஷாதி, ஒன்றும் ஆகாது.